சின்சன் வாலிபாலை பற்றி பேசிகிட்டு இருந்தால அப்படியே அதை தூக்கி போடுறான். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க மரத்தில் போய் அது உட்காந்து மாட்டிக்குது. அப்படி சின்சன் இச்சே அம்மளுக்கு நல்லதாக நடக்கும் பார்த்தா இப்படி நடக்குது கெட்டதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, ரெண்டு குச்சி எடுத்துட்டு அதில் நின்றுக்கிட்டு அப்படியே நடந்து போய் அதை ஈஸியாக எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அங்கே நடந்து போகிறான். அதில் நின்றுக்கிட்டு அங்கே தான் டோங்க ஈமாவரிக்கு டைப்பர் மாட்டிருக்காங்க. அப்படியே எடுக்க போகும்போது கட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குச்சி வேலையை காட்டுது. எடுக்கலான்னு எட்டும் போது கீழே தள்ளி விட்டுருது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து துணிக்காய போட்டிருக்காங்க மிக்சி, அதில் போய் அவன் ஊந்துடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாமே கொட்டிக்கிட்டு அவன் கீழே ஊந்துடுறான், துணி தான் அழுக்காயிடுது. அப்பாயா பார்த்து மிக்சி பார்த்துட்டு சின்சனா நீ என்ன செய்ய உறிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க சின்சனை. அப்புறம் என்ன ஆகும், நைட் ஆகிடுது. கரெக்டாக அப்பையா பார்த்து சின்சனோட அப்பா ஏறி வந்துடுறாங்க. வீட்டில் வந்து சின்சன் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா கேட்குறான். நான் போயிருக்கேனே நிறையதாவோ அப்படின்றாரு. அப்போ சின்சன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தோங்க அதை ஹோட்டலில் தான் மாவை வச்சு நல்லா ஊற்றிகிட்டே இருப்பாங்கள்ல, அப்போ அது பெருசாயிரும்ல, அதே மாதிரி நானும் உருண்டிகிட்டே இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்க போகிறேன், அதுமாரி பண்ணிட்டா நானும் பெருசாயிடுவேன்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஆரி வந்து நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த காலையில் பார்த்தீங்கன்னா, அடுத்த காலையில் ஆயிடுது. அப்போ நேற்று நடந்த மாதிரியே, நேற்று எப்படி அவன் போனான் நடந்து, அதேமாதிரி நடந்து போயிட்டுருக்கான். அப்போ திரும்புகிறான் அந்த இடத்துலேருந்து. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நடந்த மாதிரியே நடக்குது. சின்னபோவும் நனக்கோவும் பேசிக்கிட்டு போகிறாங்க. நேற்று என்னத்தை பற்றி பேசினாங்களோ அதே தான் பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சின்சன் இமேஜின் பண்ணுறான். அங்கே சின்சன் பெரிய சின்சன் வந்து கண்ணை மூடிட்டு நான் யார் கண்டுபிடிப்பாப்போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ ஒன்று நடக்கும் யோசிச்சுட்டேன்ட்டு அப்போ கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஒரு இழி இழிக்கிறான். இழுத்தோடனே ஒன்று நடக்கவும் ஃபாஸ்ட்டாக திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஓ சின்சன் நீ எப்படி ப்ரெஸ் ஆன, நீ க்யூட்டாக இருக்கிய அப்படின்னு சொன்னோடனே அதை கனவு முடிச்சுட்டு ஓ நானும் அதேமாதிரி பண்ணி டோங்களை இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நேற்று எப்படி அவன் ஃபாலோ பண்ண அதேமாரி கேட்குறான். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும் போது அவன் அறகுறையாக தான் கேட்குறான். அவங்க வந்து இல்லைமே இன்றைக்கி அவன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான், அப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆமாம் இவன் எப்போ வருவான், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுறான் நனக்கா. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் போது சின்சன் பின்னாடி கேட்டுட்டுருந்தால அவனுக்கு அறகுறையாக புரிஞ்சதுனால ஐயோ இன்றைக்கும் வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான் வீட்டுக்கு. அப்போ இன்னொன்று விஷயம் தெரியும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த ஒரு பூனையை பற்றி இவன் தான் இன்றைக்கி வீட்டுக்கு வரப்போகிறான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, அது அவன் இல்லை இது இவ பூனை. சரி அது தெரியாமல் அம்மாவால் போய் அங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்திருந்து பாருங்களா. இப்போ இதோ அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு, இவ்வளோ செஞ்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்கிறது தான், வீட்டில் போய் ஆரஞ்சு தலைகணி எடுத்து மண்டையில் வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது பெருசாக ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்காரு. அடுத்த வீடியோ